அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி பல வீடியோக்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படிப்பட்ட தியானம் பண்ணுறது, யார் யார் தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்பது மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் தான் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னாலே கவனித்தல் அப்படின்னு சொல்லி பொருள் போடுவோம். இப்போது இந்த தாட்ஸ் அப்படின்றது தான் வந்து மனிதனோட ஒரு பிரச்சனைக்கான காரணமாக இருக்குது. அதாவது அந்த தாட்ஸை நம்ம எப்படி இயக்குறோம் அப்படின்றத பொறுத்து பிரச்சனைகளுக்கான காரணமாக அமையுது. அப்போ அந்த வகையில் இந்த தாட்ஸ் அப்படின்றது முதல்ல எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒன்று பாஸ்ட்டை நினச்சி வருது, அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரை நினச்சி வருது, அப்படி இல்லைன்னா இந்த ப்ரெசென்ட்டில் நம்ம இல்லாததுனால வருது. ஆக்சுவலாக அந்த ப்ரெசென்ட்டில் இல்லாதனால தான் இந்த பாஸ்ட்டை பற்றியும் ஃப்யூச்சரை பற்றியும் நம்ம திங்க் பண்ணுறோம். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்ட் அப்படின்றது வந்து ஒரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஃப்யூச்சர் அப்படின்றது வந்து ஃபியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு ஃபியர் இருக்கும். பாஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு நீங்கள் எதையாவது நினச்சி அந்த ஒரி பண்ணிகிட்டே இருப்பீங்க, அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறது கிடையாது. அப்போ அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் அவேர்னஸாக இருந்தீங்க அப்படின்னா, கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த பாஸ்ட் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு ப்ரெசண்ட்டால் தான் நிர்ணயிக்கப்பட போகுது, இந்த ப்ரெசண்ட் தான் வந்து ஃப்யூச்சராகவும் மாறப்போகுது. அப்போது பாஸ்ட்டும் ஃப்யூச்சரும் இந்த ப்ரெசண்ட்டோட அடிப்படையில் தான் இருக்குது. அப்போது இந்த நொடி இந்த ப்ரெசண்ட்டில் நீங்கள் விழிப்பாக இருந்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்னாலே என்னன்னு சொல்லி கேட்டோன்னா, சுற்றி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத கவனித்தல். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஹவு டு கண்ட்ரோல் மைண்டு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, 9 டிப்ஸ் ஃபார் மெடிடேஷன் பிகேனர்ஸ்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறது. இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறதுனா எப்படி, நீங்கள் இப்போ ஒரு வண்டி ஓட்டுறீங்கன்னா வண்டி ஓட்டுறதுல மட்டும்தான் கவனம் இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுல மட்டும்தான் கவனம் இருக்கணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எழுதுறீங்க அப்படின்னா அந்த எழுதுறதுல மட்டும்தான் கவனம் இருக்கணும். அப்போ தான் உங்களால் அந்த ப்ரெசன்ட்லேயே இருக்க முடியும். நீங்கள் இப்போ கண் மூடி உட்காடுறீங்க, இது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம ஒரு 21 டேஸ் நம்ம கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 21 டேஸ் பிரம்ம முகூர்த்தம் லைவ் கிளாஸ், அதாவது 4 to 5 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 21 நாள் வகுப்புலேயே செகண்ட் டே கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அந்த நேரத்தில் அந்த பயிற்சியை நம்ம வந்து பண்ண போகிறோம். எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அதோட பேசிக் மட்டும் நான் சொல்கிறேன், முடிஞ்சால் நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு 1 hour வந்து நான் டோட்டலாக சொல்லித்தர முடியும். இப்போ ஜஸ்ட் அதோட சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் பிடிச்சி நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். கிளாஸில் கலந்துக்க முடியாதவங்க இந்த பயிற்சியை பண்ணுங்கள். அப்போது நீங்கள் கண் மூடி உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட மூச்சை ஏற்றி இறக்கி ஃபஸ்ட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களோட தொடையில் உங்களோட கை வச்சுங்க, சின்முத்திரை பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு ஆல்ரெடி சின்முத்திரனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இந்த ஆள்காட்டி விரலும் இந்த கட்டை விரலும் வந்து இப்படி ஒன்றாக சேருவது சின்முத்திரை. இது ஒரு தனித்தனியாக இருக்கட்டும். இதே மாதிரி இந்த ரெண்டு கையிலையும் நீங்கள் இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு உங்களோட தொடையில் வச்சுக்கிட்டு ஒரு 3 times இன்ஹேல் எக்ஸெல், டீப்பாக இன்ஹேல் பண்ணி டீப்பாக எக்ஸெல் பண்ணுறீங்க. ஸோ ரிலாக்ஸ் ஆகிடும் பாடி. ஸோ எந்த இடத்துலையும் ஒரு பிடிமானம் இருக்காது, எந்த ஒரு பிடிப்பும் இருக்காது. ஓகே, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெளியே நடக்கக்கூடிய சவுண்ட்ஸ் என்னென்ன சவுண்டு உங்கள் காதுக்கு கேட்குதுன்னு சொல்லி டீப்பாக நீங்கள் கவனிக்கணும். ரொம்ப டீப்பாக போகணும். சின்னதாக ஒரு சவுண்டு கேட்கும், ஓகே. இன்னும் நீங்கள் டீப்பாக போக 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 ஒரு கட்டத்துக்கு மேலே எவ்வளோ லாங்கில் இருக்கக்கூடிய விஷயமும் உங்கள் காதுக்கு கேட்கும். சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, எறும்பு ஊர்ந்து போகிறது கூட கேட்கும். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அப்போ என்னென்ன சவுண்டு கேட்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பாடி எந்தெந்த இடத்துல டச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட தாட்டு என்னென்ன மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லிலாம் வாட்ச் பண்ணணும். இதை தான் நம்ம வந்து அடுத்தடுத்து ஜேர்னலிங்லாம் நம்ம அந்த 21 டேஸ் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் சொல்கிறேன். ஸோ தாட் என்னென்ன மாதிரி எண்ணங்களை எழுப்புது அப்படின்றது அந்த கவனம் இருக்கணும். அது கூட ட்ராவல் பண்ணி போகக்கூடாது. அதே மாதிரி இந்த மூச்சு நீங்கள் அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திரும்ப மூச்சு ஏற்றி இறக்கி திரும்ப அந்த மூச்சு மேலே கவனத்தை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் என்ன டேஸ்ட் உங்களுக்கு வந்து தெரியுது, நீங்கள் சுவைச்சு பாருங்கள் என்ன டேஸ்ட்டு தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த டேஸ்ட்டை கவனிக்கணும். நீங்கள் எதுவுமே சுவைக்க மாட்டீங்க, ஜஸ்ட்டு நாக்கே நீங்கள் அப்படி பண்ணி பாருங்கள் என்ன டேஸ்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னென்னா
சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் மேலே நீங்கள் கவனம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதான் ப்ரெசன்ட்லேயே இருக்கிறீங்க. என்னென்ன சவுண்டு நடக்குது, என்னென்ன சுற்றி நம்மளை நடக்குது, நம்ம உடம்புல என்னென்ன டச் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற எல்லா விஷயமும் நீங்கள் அதை பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா அதான் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். ஸோ இது பயிற்சி பண்ணுறதுனால என்ன லாபம் அப்படின்னா எண்ணம் ப்ரெசன்ட்லேயே இருக்கும். பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணாது, ஃப்யூச்சரை பற்றியும் திங்க் பண்ணாது. ஒரு மனுஷன் ப்ரெசண்ட்டை கரெக்டாக வாழ்ந்துட்டானாலே பாஸ்ட்டை பற்றின அவனுக்கு அவசியமே கிடையாது, அதை பற்றி திங்க் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த ப்ரெசண்ட்டு தான் பாஸ்ட்டாக மாறப்போகுது, இந்த ப்ரெசண்ட்டு தான் ஃப்யூச்சராகவும் மாறப்போகுது. அப்போ நீங்கள் என்னென்னா எதிர்காலம் ஒன்றும் இல்லை, அதே மாதிரி முடிஞ்சு போன பாஸ்டன்ஸும் ஒன்றும் இல்லை. இந்த நிகழ்காலம் அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை. இதில் கரெக்டாக நீங்கள் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதனால தான் விழிப்பாருன்னு சொல்கிறதுக்கான காரணமே இந்த நொடி பொழுது கரெக்டாக இருக்கியா, அவ்வளோதான். அப்போ அந்த மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது நம்ம என்னென்ன மாதிரி அந்த 21 days பார்க்க போகிறோம்னா மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவை ஏதோ ஒரு டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம், இல்லை ஃபோன் யூஸ் பண்ணிட்டு சாப்பிட்றோம். அப்போ என்ன சாப்பிட்றோம், என்ன டேஸ்ட்டு, இது எதுவுமே நம்மளுக்கு தெரிகிறது கிடையாது. அது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், உடம்பு எடுத்துக்குதா இல்லையான்னு சொல்லி அதுவே சொல்லும். அப்போ நீங்கள் அதை ஒதுக்கிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல பிரச்சனையை கொடுக்காது. அந்த மாதிரி நீங்கள் அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது பல விஷயங்கள் உங்களோட உடம்புல நிகழும். அதே மாதிரி என்ன திரும்ப பார்க்க போகிறோம்னா மைண்ட்ஃபுல் டெக்னாலஜி பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம டெக்னாலஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், மைண்ட்ஃபுல்லாக நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதோட ஒரு சின்ன பேசிக் தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சொல்லி சொன்னேன். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்னா ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு நீ என்ன நடக்குதுன்றத நீங்கள் ப்ரெசண்ட்லேருந்து வாட்ச் பண்ண போகிறீங்க. சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், உங்கள் உடம்புல நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், உங்களோட எண்ணங்களாக இருக்கட்டும், இந்த ப்ரீத்திங், அதிலே ப்ரீத்திங் ப்ராக்டிஸும் இருக்குது. இந்த ப்ரீத்திங்கை நீங்கள் கவனிக்கும் போது, ஏன்னா இப்போ தான் இந்த மூச்சு போயிட்டு வந்துட்டுருக்கா, தானே போயிட்டு வந்துட்டுருக்கு, நீங்களே எடுத்து நீங்களே விடணும்னு நான் சொல்லி சொல்லலை. தானே போயிட்டு வந்துட்டுருக்கக்கூடிய மூச்சை நீங்கள் கவனிச்சிங்கனாலும் அதுவும் மைண்ட்ஃபுல்னஸாக நீங்கள் இருப்பீங்க, ப்ரெசென்ட்லேயே இருப்பீங்க. ஏன்னா இப்போ போயிட்டு வரக்கூடிய மூச்சு எங்கே போகுது எங்கே வருதுன்னு கவனிச்சிங்கன்னா ப்ரெசென்ட்லேயே இருப்பீங்க. ஸோ ப்ரெசென்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்றது. நீங்கள் கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணிங்க, கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 21 days சேலஞ்சில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் கிராட்டிட்யூட் ப்ராக்டிஸ் இருக்கும், கம்பேஷன் ப்ராக்டிஸ் இருக்கும், ஃபர்கிவ்னஸ் ப்ராக்டிஸ் இருக்கும், அதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், மந்த்ரா மெடிடேஷன், சக்ராஸ் மெடிடேஷன், இந்த மாதிரி பல வகையான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸில் சந்திப்போம், நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.